வணக்கம் தமிழ் அன்பர்களே, நாம் இந்த பதிவில் மதுசா விமலானந்தம் தமிழ் இலக்கிய வரலாறுலேருந்து சங்க இலக்கியங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் கலித்தொகை பரிபாடல் பற்றி பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். முதலாவதாக கலித்தொகை. முன்னவை நான்கு மகவற்பாவில் அமைய இக்தொன்று மற்றும் முழுவதும் கலிப்பாவால் ஆனது. தரவு தாளிசை சுரிதம் தனிச்சொல் என்னும் அமைப்பில் அமைந்தது. 150 பாடல்களை கொண்டது இந்த கலித்தொகை. இதில் ஒரு தனிப்பாடல், அதாவது திணை ஆசிரியர் வைப்பு முறை பாருங்க. பெருங்கடுக்கோன் பாலை கபிலன் குறிஞ்சி, மருத இளநாகன் மருதம், அருண்சோழ நல்லுறு திறன் முல்லை, நல்லந்துவன் நெய்தல், கல்வி வளார் கண்டக்கலி என்ற வெண்பாவினால் 5 திணைகளையும் 5 பாடினர் என்பதையும் நாம் அறியலாம். ஆனாலும் சிவராஜ பிள்ளை போன்றோர் ஒருவரே பாடியிருக்க வேண்டும் என்கின்றனர். முன்னதே பலர் முடிவாகும் கடவுள் வாழ்த்து பாடி முதலில் வைத்து இதனை தொகுத்தவர் இந்நூல் நெய்தற்களை பாடிய நல்லந்துவனார். அதாவது கலித்தொகைக்கு நல்லந்துவனாரே கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு. இதில் வரக்கூடிய அந்த நெய்தற்களையும் நல்லந்துவனார் பாடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. களிப்பாட்டு ஒவ்வொன்றையும் வைத்து ஒரு கதையே புனைந்து விடலாம், நாடகமே இயற்றி விடலாம். அதான் கற்றறிந்தார் ஏத்தும் களி எனும் அடைச்சிறப்பு பெற்றது. திருத்தகு மாமுனி சிந்தாமணி கம்பன் விருத்த கவிவளமும் வேண்டாம், திருக்குறளே கொங்குவேல் மாக்கதையோ கொள்ளே நனியார்வம் பொங்கு களி இன்ப பொருள் என புலவர்கள் பலரால் பாராட்டப்படக்கூடியது இந்த கலித்தொகை. ஆயினும் இது சேர சோழ நாடுகள் பற்றி எந்த குறிப்பும் இல்லை. பாண்டிய நாட்டு மன்னன் பற்றியும் பாண்டிய நாடு பற்றியும் மட்டுமே பேசுகிறது. ஒருபார் காதல் பொருந்தா காதல் ஏவலர் அடிமைகள் பற்றிய உறவுகள் புராண கூறுகள் இங்கு இடம்பெறுகிறது மிகுதியாக. ஒரு துறை பற்றிய பல பாடல்கள் பரச்சுவையற்று செல்கிறது. இதனால் 8 தொகையில் காலத்தால் பிந்தியது இந்த கலித்தொகை என்பர். அதனால் இந்த கலிப்பாடல் சங்க இறுதி காலமாகி, அதாவது சங்க நூல்களில் இறுதியாக தொகுக்கப்பட்டது கிபி 300 இதனுடைய காலம்னு முனைவர் ராசமணிக்கனார் சொல்கிறாரு. இந்த கலித்தொகையில் இனிய பகுதிகள் பாலைகளில் 35 பாடல்கள் தலைவன் பிரிவை தடுப்பதாக அமைகிறது. உண்ணநீர் வரப்ப புலர்வாடு நாவிற்கு தண்ணீர் பெறா தடுமாற்றும் துயரும் கண்ணீர் நனைக்கும் கடுமை காடு என பாலைக்களியுடைய கொடுமை இங்கு குறிப்பிடப்படுகிறது. கடன் வாங்கும்போது மகிழ்ச்சியும் அதனை திருப்பி கொடுக்கும்போது துயரமும் தோன்றும் இந்த கருத்தை உன்கடன் வழிமொழிந்து திறக்குங்கால் முகனும் தான் கொண்டது கொடுக்குங்கால் முகனும் வேறாகுதல் பண்டு இம்முள்ளகத்து இயற்கை அக்தின்றும் புதுவன்றோ புலனுடை மாந்தீர் என்ற கருத்து இங்கிடம்பெறுது அந்த பாடல். அடுத்த குறிஞ்சுக்கள் 29 பாக்களை கொண்டது. தலைவனை விரைந்து மனம் முடிக்க வேண்டுவதாக அமைவது. தலைவனிடம் போய் தோன்றாது, அப்படி தோன்றினால் சந்திரனிடம் தீ தோன்றுவது போன்றது அப்படின்னு தலைவனுடைய உயர் பண்பினை இங்கே உணர்த்தக்கூடியது இந்த குறிஞ்சிக்களி. மேலும் இந்த குறிஞ்சிக்களியில் உண்ண நீர் கேட்டு வந்த பெண்ணின் கரம் பிடித்த தலைவன் அவள் குய்யோ முறோ என கத்த தாய் ஓடி வரா விக்கியதாக கூறி தலைவி சமாளிக்க, பெண்ணை பெற்றவளோ தன்னை புறம் நீவ கடைக்கண்ணால் காதலியை நகை செய்து வந்து அந்த தலைவனையும் இந்த குறிஞ்சிக்கலையில் குறிப்பிடப்படுகிறது. குறிஞ்சிக்கலையில் 11வது பாடல். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதே குறிஞ்சிக்கலையில் தொழுநோய் பிடித்த பார்ப்பன் தனியாக நிற்கக்கூடிய பெண் ஒருத்தியிடம் மிச்சகம் பேச ஆரம்பிக்கிறான். அவள் எதுவுமே பேசாமல் இருக்கும் பொழுது பேயோ பிசாசோ என்று அலறி ஓடுறான். அதுவும் அந்த குறிஞ்சிக்கலையில் தான் இடம்பெறுதான். அடுத்து மருதக்கலி பாடல் 35. பரத்தேப்பால் சென்று மீண்டும் அந்த தலைவன் வரான். தலைவியின் ஊழல் தீர்க்க தவிக்கும் பகுதி இந்த மருத கலையில். பரத்தியை தலைவி பழித்து கூறுவதும் இங்கு நகையை விளைவிக்கும் தன்மை கொண்டது. முல்லைக்களி 17 பாடல்கள். ஏறு தழுவதில் எடுத்து மொழிவது கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகளினின் பண்டைக்கால பெண்டீரின் வீரம் விளையும் திறத்தை இங்கு கூறப்படுகிறது. நெய்தல் களி 33 பாடல்கள். பிரிவாற்றாத தலைவி புலத்தல் மடலேறுதல் போன்றன கூறுவது மாலை பொழுது மாண்புடன் வர்ணிக்கப்படுகிறது. பண்புகள் பற்றிய செறிவு மிகு விளக்கங்கள் சிந்தை கொள்ளும் சிறப்பை உடையது. அந்த வகையில் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர்க்கு உதவுதல், போற்றுதல் என்பது புலந்தாரை பிரியாமை, பண்பெனப்படுவது பாடறிந்த ஒழுகுதல், அன்பெனப்படுவது தன்கிளை செராமை, அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோற்று, செறிவு எனப்படுவது கூறியது மறாமை,
நிறைவு எனப்படுவது மறைபிறர் அறியாமை. முறை எனப்படுவது கண்ணோடாது உயிர்வவர். புறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல். நெய்தல் களியில் 16வது பாடல். மேலும் இந்த கலித்தொகையில் மார்கழி நோன்பு பற்றி 59வது பாடலும், தமிழ் சங்கம் பற்றி 35வது பாடலும், காமன் பற்றி 94வது பாடலிலும், ராவணன் கையிலேயே பெயர்த்தது 38வது பாடலிலும், வீமன் துரியதனை துடையில் அடித்தது 52வது பாடலிலும், துச்சாதன் நெஞ்சை பிளந்தது 101வது பாடலிலும், கண்ணன் 108வது பாடலிலும் இந்த கலித்தொகையில் இருக்குது. அடுத்ததாக பரிபாடல் பார்க்கலாம். பரிபாட்டு என்றாலும் உண்டு. பறிந்து செல்லும் ஓசையுடைய செயல்களாம் இந்த ஒரு வகை செயல். பல்வகை பாக்களும் பலவகை அடிகளும் பறிந்து வரும் பாட்டாகும். காமமே கருத்தாக கொண்டு இதனுடைய சிற்றலை 25, பேரலை 400 அடிகளை பெற்றிருக்கிறது என்பர் தொல்காப்பியர். அதனால் இலக்கண முறைமையில் அக இலக்கியமே இது. ஆனால் இங்குள்ள பரிபாடல் நூலில் வையை முருகன் பற்றிய பாடல்களே அகப்பொருள் அமைதியன. பக்தி நெறியும் பாண்டியர் வழியும் பெரிதும் பேசப்படுகிறது. அதனால் இது புறப்பொருள் போக்கும் பெற்றிருக்கிறது. எனவே பரிபாடல் அகமும் புறமும் கலந்த நூல் அப்படின்னு சொல்லலாம். முழுவதும் அகத்திலும் சேர்க்க இயலாது, புறத்திலும் சேர்க்க இயலாது அப்படிங்கிறாங்க. 5 இணைகளையும் நிலை பெற்று கொண்டு அகப்பொருள் கூற பெறவில்லை. முற்றிலும் புறத்திலும் இணைக்கவும் இயலாது அப்படிங்கிறாங்க. புறச்செய்தி அப்படின்னா, புறச்செய்தி புகழுவதே நோக்காக இல்லாமல் இறைவனை பற்றிய வழிபாட்டு நிலையும் அதன் வாயிலாக மதுரை வையை அப்படியே பாண்டியர் பற்றிய குறிப்பும் இருக்கிறதுனால இது அகமும் புறமும்னு சொல்லலாம். தொடக்கத்தில் 70 பாடல்கள் தான் இருந்தது. அது கிடைத்தது 22 பாக்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவையும் திருமால், முருகன், வையை ஆகியோர் பற்றி முறையே 6, 8, 8 என்ற நிரலில் அமைக்கப்படுகிறது. அதாவது திருமாலுக்கு 6, முருகனுக்கு 8, வையை 8 அப்படிங்கிற பாடல் வந்து 22 பாடல் தான் கிடச்சிருக்கு. இந்த பரிபாடலை பாடின புலவர்கள் 13 புலவர்கள். ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் வெவ்வேறு புலவர்களால் பண்கள் வகுக்கப்படுறது. இந்த நூலுக்கு உரையாசிரியர்னா பரிமேலகருடைய சீரிய உரை உள்ளது அப்படிங்கிறாங்க. மதுரை, திருப்பரங்குன்றம், திருமால் எரிஞ்சோலை, வையை இவற்றின் சிறப்பும் நிலையும் இங்கே குறிக்கப்படுகிறது. அக்கால உணவு, ஆடை, அணிகலன்கள், கடவுள்கள், வழிபாடுகள், விழாக்கள் எல்லாமே விளக்கப்படுகிறது. புது புனல் விழாவும் மார்கள் நீராட்டு விழாவும் இனிதே பேசப்படுகிறது. மதுரையின் அமைப்பு தாமரை மலருக்கு ஒப்பாக அழகாக அருமையாக சொல்லக்கூடிய நூல் இந்த பரிபாடல். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புறையும் சீரூர் பூவி நிதலகத்து அணைய தெருவும் இதழகத்து அரும்புகுட்டு அனைத்தே அண்ணல் கோயில் என்று புறத்திரட்டு நூல் ஒன்று சொல்லுது. நெய்தல், குவளை, ஆம்பல், சங்கம் என நீண்ட காலங்களை குறிக்கக்கூடிய பேரன்களும் இந்த பரிபாடலில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஒரு கை, இரு கை, 100,000 கை அப்படிங்கிற எண்களும் இருந்திருக்கு. பிற தொகை நூல்களில் இடம்பெறாத புராண கதைகளும் இங்கு வருகிறது. இதன் காலம் கலித்தொகையோடு ஒட்டியது. 3வது நூற்றாண்டின் இறுதி காலம் என்கின்றனர். தமிழன்பர்களே, இதோடு இந்த பதிவை முடிச்சுக்கலாம். அடுத்த பதிவில் நம்ம பதிற்றுப்பத்தும் புறநானூறு பற்றி பார்க்கலாம். தமிழன்பர்களை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். அனைவருக்கும் நன்றி.